Dear students, welcome to social science class. Class 8, history, lesson 4, people's revolt, makkalin purachi. Suppression of the revolt of 1857, ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த மாபெரும் புரட்சி கழகம் எவ்வாறு அடக்கப்படுகிறது. லார்ட் கேனிங், த கவர்னர் ஜெனரல், டுக் இமிடியேட் ஸ்டெப்ஸ் டு சப்ரஸ் த ரிவால்ட். ஹி கலெக்டட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, ஸ்ரீலங்கா அண்டு பர்மா. இந்த கவர்னர் ஜெனரலாக அப்போ இருந்தது யாருன்னு சொன்னால் லார்ட் கேனிங் பிரபு தான் இருந்தார். எஸ் இவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த கழகத்தை உடனடியாக அடக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தார். ஃபஸ்ட்டு அவர் என்ன சார் பண்ணார், ஹி கலெக்டட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பர்மா. சென்னை, பம்பாய், இலங்கை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பர்மா போன்ற படைகளை இங்கு ஒற்றுமையாக வரவழைத்தார். வரவழைக்கப்பட்டு ஆன் ஹிஸ் ஓன் இனிஷியேட்டிவ் ஹி கால்டு த பிரிட்டிஷ் ஆர்மி விச் வாஸ் டெபியூட்டட் டு சைனா பை பிரிட்டன் டு கல்கத்தா. அங்கே அவரது சொந்த முயற்சியில் சீனாவிலிருந்து ஆங்கில படைகளை இந்த கல்கத்தாவிற்கு வரவழைத்தார். அது மட்டும் கிடையாது, அங்கே கல்கத்தாவிற்கு வரவழைத்தார் இல்லையா, எஸ் ஹி ஆர்டர் த லாயல் சிக் ஆர்மி டு ப்ரொசீட் டு டெல்லி இமிடியட்லி. த பிரிட்டிஷ் ரீகெயின் தியர் லாஸ்ட் பொசிஷன்ஸ் வெரி சூன். விசுவாசமான அந்த சீக்கிய படைகளும் அவர்களுக்கு உதவி செய்தது. அது அந்த படைகள் எல்லாத்தையும் டெல்லியை நோக்கி விரைவாக செல்லுமாறு இவர் என்ன பண்ணுறார், ஒரு கட்டளை பிறப்பித்தார். அதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் தாங்கள் இழந்த பகுதிகளை மீண்டும் இமிடியேட்டாக, அதாவது உடனடியாக அவர்களுக்கு கிடைக்க வழிவகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டெல்லி வாஸ் ரீகேப்சர்ட் பை த ஜெனரல்ஸ் ஜான் நிக்கல்சன் on 20 September 1857, and depossession of the Bahadur Shah II to Rangoon, where he died in 1862. ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் செப்டம்பர் இருபதில் இந்த படைத்தளபதியாக இருந்தவர் நிக்கல்சன், சர் ஜான் நிக்கல்சன், ஜெனரல் ஜான் நிக்கல்சன் டெல்லியை மீண்டும் அவர் தான் அந்த டெல்லியை கேப்சர் பண்ணுறாரு, ரீகேப்சர் பண்ணுறாரு. அங்கே இருந்த இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கே அவர் 1862 இருந்தார். மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வித் த ரெக்கவரி ஆஃப் கான்பூர் வேர் க்ளோஸ்டு அசோசியேட்டட் வித் த ரெக்கவரி ஆஃப் லக்னோ. அது மட்டும் கிடையாது, கான்பூர் இருக்குது இல்லையா, எஸ் இந்த கான்பூரில் மீட்பு இராணுவ நடவடிக்கைகள்லாம் நிறைய செய்தாங்க. அங்கே லக்னோ மீட்பு நடவடிக்கைகளும் நிறைய நடந்தது. அங்கே நெருங்கிய தொடர்போடு அவங்க இருந்தாங்க இதெல்லாம் மீட்பு பணியில் ஈடுபடுத்துறதுக்காக. சர் காலின் கேம்பல் ஆக்குபைடு கான்பூர், நானா சாஹிப் வாஸ் டிஃபியட் அட் கான்பூர் அண்ட் எஸ்கேப் டு நேபாள். அவர் என்ன பண்ணுறாரு சார், யார் சார் அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், கான்பூரில் குறிப்பாக நானா சாஹிப் இருந்தார். கான்பூரில் நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார். இந்த தோற்கடிக்கப்பட்ட நானா சாஹிப் நேபாள நாட்டிற்கு என்ன பண்ணுறாரு, தப்பி ஓடினார். எஸ் ஹிஸ் க்ளோஸ் அசோசியேட் தாந்தியா தோப் எஸ்கேப்டு டு சென்ட்ரல் இந்தியா. அவருக்கு நெருங்கியவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த தாந்தியா தோப், நெருங்கிய நண்பராக இருந்த தாந்திய தோப்பு எங்கே தப்பிச்சு ஓடுறாரு அப்படியே, சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியாவிற்கு தப்பித்து சென்றார். ஹி வாஸ் கேப்சர் அண்ட் புட் டு டெத் வைல் அஸ்லீப். அவர் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அவர் தூங்கும் பொழுது கைது செய்யப்பட்டு அங்கேயே கொலை செய்யப்பட்டார். த ராணி ஆஃப் ஜான்சி ஹேட் டைட் இன் த பேட்டில் ஃபீல்ட். குன்வார் சிங், கான் பகதூர் ஷான் வேர் ஆல் டெட் வைல் த பேகம் ஆஃப் அவுத் வாஸ் கம்பல்ட் டு ஹைட் இன் நேபாள். இந்த ராணி லட்சுமி பாய் போர்க்களத்திலேயே என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுறாங்க. அங்கே இருந்த கன்வர் சிங் அண்ட் கான் பகதூர் ஷான் அந்த ரெண்டு பேருமே போர்லேயே இறந்துடுறாங்க. அது மட்டும் கிடையாது, and the revolt was finally suppressed by the end of the 1859. British authority over India was fully re-established. Yes, அதுக்கப்புறம் அந்த அயோத்தியில் பேகம் ஹஸ்ரத் மஹால் இருந்தாங்க. எஸ் வயல் பேகம் ஹஸ்ரத் மஹால் அயோத்தியில் இருந்தாங்க. அவங்களும் மறைந்து ஒரு தனியாக வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இவ்வாறு தான் புரட்சி, ஒட்டு மொத்த இந்தியாவில் இருந்த புரட்சி இது அடக்கப்பட்டது. எஸ் 1859 ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும்
இறுதியில் பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் நிறுவப்பட்டது. எஸ் டெஸ்பரன், திஸ் இஸ் த places of revolt. Indian leaders, British officials who suppressed the revolt. இங்கே பாருங்கள், கழகம் நடைபெற்ற இடங்கள், இது வந்து கழகம் நடைபெற்ற இடங்களை குறித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இந்தியன் லீடர்ஸ், இந்திய தலைவர்கள் யாரார், பிரிட்டிஷ் ஆஃபிஷியல்ஸ் ஹூ சப்ரஸ்டு த ரிவால்ட், இந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் யாராரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேஜர் பிளேசஸ், இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டெல்லி. டெல்லியில் யார் அப்படின்னு சொன்னால், முதன் முதல்ல சார் டெல்லி பகதூர் ஷா செகண்ட் இருந்தார் அங்கே தலைவராக, ஜான் நிக்கல்சன், அதை கண்ட்ரோல் பண்ணது ஜான் நிக்கல்சன். ஸோ லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால், ஹென்ரி லாரன்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணார். கான்பூரில் நானே சாஹிப் இருந்தார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணது சார் காலின் கேம்பல். ஜான்சி அண்ட் குவாலியரில் லக்ஷ்மி பாய் தாந்தியத்தோப்பு இருந்தாங்க, சென்ட்ரல் ஹியூஜ் ரோஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணார். பரேலி கான் பகதூர் கான், இங்கே சார் காலின் கேம்பல் இவங்கள கண்ட்ரோல் பண்ணார். பீகாரில் குன்வர் சிங் இருந்தார், அங்கே கண்ட்ரோல் பண்ணது வில்லியம் டெய்லர். அண்ட் தென் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவால்ட், இந்த புரட்சி தோல்வியில் முடிந்ததற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள்லாம் இருந்திருக்கும் சார் அப்படின்னு சொன்னால், லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிசிப்ளின், காமன் பிளான்ஸ் ஆஃப் ஆக்ஷன், சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அங்கே இருந்த 1857 குறிப்பாக எப்போ சொல்லணும், 1857 இந்த புரட்சி நடந்தது. இது தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், எஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், சரியான ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் இல்லை. காமன் பிளான், ஒரு பொதுவான திட்டம் நமக்கு கிடையாது. அண்ட் சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், ஒரு தலைமை நமக்கு கிடையாது. மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், நவீன ஆயுதங்கள் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்ஸ், நிறைய தொழில்நுட்பம், இது வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போனது. இந்த தோல்விக்கான காரணங்களாக இருந்தது. The rebel leaders were no match to the British. இந்த கழகத்தில் ஈடுபட்டவர்கள், அந்த ஆங்கில படை தளபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலானவங்க கிடையாது, சமமானவர்களாக இல்லை. ஓகேவா, ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோப் அண்டு நானா சாஹிப் ஆர் கரேஜஸ் பட் தே வேர் நாட் குட் ஜென்ரல்ஸ். இந்த வங்காளத்தில் அதுவும் குறிப்பாக லட்சுமிபாய் இருந்தாங்க, ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப் இருந்தார், தாந்திய தோப்பு இருந்தாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கரேஜஸ் தான், தைரியமானவர்களாக இருந்தாங்க, ஒரு நல்ல தளபதிகளாக இருக்க தவறினார்கள். நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜபுதனா, வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் ஆகிய இந்த பிளேசஸ்லாம் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் புரட்சியில் பங்கெடுத்துக்கல. த மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டிட் நாட் சப்போர்ட் த ரிவால்ட்ஸ் ஆஸ் தே பிலீவ்ட் தட் த ஒன்லி பிரிட்டிஷ் ரூல் குட் ரிஃபார்ம் இந்தியன் சொசைட்டி அண்டு மாடர்னைஸ் இட். நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இந்தியர்கள் என்ன பண்ணல, நமக்கு அவங்க இந்த ஆங்கிலேயரின் ஆட்சி தான் இந்திய சமுதாயத்தில் நல்ல சீர்திருத்தம் பண்ணும், அவங்களால தான் நவீனப்படுத்த முடியும், அவர்கள் தான் நம்ம ஆதரிக்க முடியும், புரட்சியை நடத்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால நிறைய படித்த அறிஞர்கள் மக்கள் பங்கேற்கவில்லை. த பிரிட்டிஷ் மேனேஜ் டு கெட் த லாயல்ட்டி ஆஃப் த சிக்ஸ் ஆஃப்கன்ஸ் அண்ட் த குர்கா ரெஜிமெண்ட்ஸ். த குர்காஸ் ஆக்சுவலி ஹெல்ப் த பிரிட்டிஷ் இன் சப்ரஸிங் த ரிவால்ட். அந்த சீக்கியர்கள் இருக்கிறாங்க, அங்கே ஆப்கானியர்கள் இருக்கிறாங்க, அந்த குர்கா படைப்பிரிவினர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே யாருக்கு கண்ட்ரோல் பண்ண சப்போர்ட் பண்ணுறாங்க, விசுவாசத்தை, அவங்களுடைய விசுவாசத்தை முழுவதும் ஆங்கிலேயருக்கே கொடுத்து விட்டார்கள். த பிரிட்டிஷ் ஹேட் பெட்டர் வெப்பன்ஸ், பெட்டர் ஜென்ரல்ஸ் அண்ட் குட் ஆர்கனைசேஷன். ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, சிறந்த தளபதிகள் இருந்தாங்க, மற்றும் சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பு அவர்களிடம் காணப்பட்டது. அண்ட் தென் The consequences of the revolt. இந்த
கழகத்திற்கான விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், த ரிவால்ட் ஆஃப் 1857 மார்க்குட் எ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. 1857 ஆண்டு நடந்த இந்திய கழகம் இந்திய வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இட் லெட் டு த சேஞ்சஸ் இன் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். இது வந்து ஒரு நிர்வாக முறை மற்றும் அரசின் சில கொள்கையில் மாற்றங்கள் என்னென்ன ஏற்படணுன்றதை தீர்மானித்தது. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் க்ரௌன் த்ரூ த குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் இன் 1858. 1857 ஆண்டு வெளியிடப்பட்ட த விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை மூலம் இந்திய நிர்வாகம் இப்போ யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகுது, கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இருந்து அங்கே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம், இந்த பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு செல்கிறது. த கவர்னர் ஜென்ரல் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் வைசிராய். இந்த கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் அவர் எப்படி அழைக்கப்பட்டார், வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டார். த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் ரீப்ளேஸ்டு பை த கவுன்சில் ஆஃப் 15 மெம்பர்ஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் டு சூப்பர்வைஸ் இந்தியன் அஃபேர்ஸ். இயக்குனர் குழு ஒன்று இருந்தது. அப்புறம் கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்திய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மேற்பார்வை செய்வதற்காக ஒரு செயலரை நியமிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, த கவுன்சில் ஆஃப் 15 மெம்பர்ஸ், 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபை, கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய சபை ஏற்படுத்தப்பட்டது. த இந்தியன் ஆர்மி வாஸ் தரவுலி ரீஆர்கனைஸ்டு மோர் பிரிட்டிஷர்ஸ் வேர் எம்ப்ளாய்டு இன் த ஆர்மி. இந்திய இராணுவம் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படி அப்படின்னு சொன்னால், அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டார்கள். த பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி கேம் டு பி டாமினேட்டட் பை த ஐடியா ஆஃப் டிவைன் அண்டு கவுண்டர் பாய்ஸ். இந்த ஆங்கிலேயர்களுடைய முக்கியமான கொள்கை பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல். இந்த கொள்கை வந்து ஆங்கில கொள்கையில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. அண்ட் தென் இன் ஃபேக்ட் த ரிவால்ட் ஆஃப் 1857 பிளேடு அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பிகினிங் ஆஃப் த இந்தியன் பீப்புள் டுகெதர் அண்ட் இம்பார்ட்டிங் தம் டு கான்சியஸ்னஸ் டு ஆஃப் பிலாங் டு ஒன் கண்ட்ரி. த ரிவால்ட் பேவ்டு த வே ஃபார் த ரைஸ் ஆஃப் த மாடர்ன் நேஷனல் மூமெண்ட். உண்மையிலே இந்த 1857 ஆண்டு புரட்சி வந்து இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றா சேர்த்ததுன்னு சொல்லலாம். இந்திய நாடு என்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தியது. அதில் மட்டும் கிடையாது, அந்த பெரும் புரட்சி எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு தேசிய இயக்கமாக மாறுவதற்கும் இது வழிவகை செய்தது. It was the beginning of the 20th century that the 1857 revolt came to be interpreted as a planned war of national independence by V.D. Savarkar in his book First War of Indian, இண்டிபெண்டன்ஸ். அதாவது 1857 ஆண்டு புரட்சியை 20 நூற்றாண்டில் ஒரு தொடக்க காலமாக இருந்தது அப்படின்னு அங்கே இருந்த வி.டி. சவார்கர் முதல் இந்திய சுதந்திர போர் என்ற தனது புத்தகத்தில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். 1857 ஆண்டு மாபெரும் புரட்சியை ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் என்றும் அவர் விவரிக்கிறார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டே.